அவருக்கு ஒரு வேலை வேணும்பா. ஏதாவது நொய் நொயும்பாரு, ஏதோ சரக்கு இருக்கு பண்ணணும், ஏதோ பண்ணணுங்காரு. சரி வரேன் வரேன், வை வை. அர்க்காடே கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்? பாப்பா என்னப்பா ரொம்ப பிஸியோ நீ? ஒரே ஃபோன் போட்டால் ரொம்ப பிஸின்னு சொல்கிற. எல்லோரும் கொரோனா டைத்தில் சும்மா தான் இருக்காங்க, நீ என்னப்பா அவ்வளோ ஒரு பிஸியாப்பா? வா வா சீக்கிரம் வா, வேலை இருக்குது. என்ன விஷயம்? வாயா ஒரு மேட்ரு இருக்குது, என்னென்னு பார்ப்போம். என்ன மேட்ரு? ஏதோ விருதா விட்டு வச்சு. என்ன என்ன சரக்கு என்ன வச்சுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பயிட்ட சொன்னேன், ஒரு நாள் சரக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கான். சொல்லுங்க. சரி அடுப்பு வச்சு விறகெல்லாம் வச்சு அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்ணில முக்கி எடுத்து என்ன எடுக்க கோழிய முக்கி எடுத்து அப்புறம் முடிய பிடுங்கணும். ஏற்கனவே அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்ல இருக்கட்டும், ஆயிரம் பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அப்புறம் அந்த கோழியை லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அந்த கோழியை லைட்டாக தீயில் காட்டணும்.
அப்புறம் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா கீறி எதை கீர கோழியை கோழியை நல்லா கீறி சிக்கன் 65 பொடி ஏதாவது மசாலா பொடி அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது ஒரு டேஸ்ட் வித்தியாசம் வரணும் ஏதோ சிம்பிளாக ஆமாம் கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா விரவி ஒரு கீஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கேயோ ஃப்ரீசர்லேயோ ஒரு ரெண்டு மணி அடுப்பு செட் பண்ண நீங்க இன்னொரு அடுப்பு கறி கொடுத்த மாதிரி அதாவது நம்ம வளக்கணக்க இருக்கலாம் வச்சு கறி கொடுத்த மாதிரி
விறகு போட்டு நல்ல ஒரு கட்டை அதை போட்டு அதுல இருந்து கறி விடும். நாலு கோழி இருக்கா? அதுக்காக நாலு கோழி தான் நம்ம ரெண்டு பிரியாணி ஆக்கி ரெண்டு சுடுவோம். எப்பா உங்க படைக்கே காணாதப்பா, 50 கோழி வேணாலும் காணாது. இந்த 4 கோழிமாப்பா பாரு, நீ செஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் கூட எலும்பு கூட நீங்க
எல்லாம் கையை வச்சிருவாங்கப்பா. சரி சரி அவ்வளோதானா? என்னன்னா நீ நேற்று எங்கள் பூனா வீட்டிலருந்து நாலு கோழி எடுத்துருந்தேன், எனக்கு ஒரு பீஸ் கூட தரல. அங்கே பாரு எனக்கா கிடச்சிச்சு, அரை கோழியை முழுங்கிட்டு அறம்லாம் வந்துகிட்டு இருக்கான் பாரு. அங்கே ஒருத்தன் அவன்கிட்ட தான் பிடிச்சி கேட்கணும் என்னாச்சு. என்னப்பா ஆறுக்காடே நேற்று சாப்பிட்டதுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு, குளிச்சுட்டு வேறு எதாவது பண்ணுவோமா? வேற எதுமா உன் கூட என்னப்பா பண்ண சொல்ற? என்னப்பா நீ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க, அதை சொல்லப்பா. வேற ஏதாவது புதுசா இருக்கு, வேற ரெசிபி எதுவும் பண்ணுவோமா அப்படின்னு கேட்க. ரெசிபி என்ன மாப்பிள்ளைக்கு வெறுப்பத்துக்கு வீடியோ எடுத்து என்ன இங்க போட்டு விட்டியா? அந்த வீடியோ ஒரு ஐடியா வந்திருக்கு, யூடியூப்ல போட்டுருமாப்பா. யூடியூப்ல போட்டு சூரிய வம்சம் மாதிரி பைக் வாங்க, கார் வாங்க, பஸ் வாங்கலாம்னு இருக்கேன். ஒரே வீடியோல நம்ம பெரிய பெரிய ஆளா ஆகிறோம் என்ன சொல்ற? ஒரே வீடியோல பெரிய ஆள் ஆயிருவேன். ஆமா, அதான் பேர் யோசி. யூடியூப் உன் கூட வந்து சமையல் உள்ள பார்த்து உன்னை வந்து நாங்கள் பெருசாக்கி விடுவோம். கரெக்ட், ஏதாவது கூட்டா இருந்து ஏதாவது செய்வோம் நம்ம. கூட்டா இருந்து என்னப்பா செய்ய சொல்லுவேன்? மறுபடியும் மாதிரி அதுலயே வந்து நிக்காதப்பா. சரி இன்னைக்கு ஏதாவது ரெடி பண்ணுவா? நேற்று அப்ப நேற்றுமே அதை தூக்கி தான் வந்தீங்களா? எப்பா தூக்குதுனா இல்லப்பா, அவன் ரூபா தர வேண்டியிருந்தது நமக்கு. சரி அவனை சொல்லி நம்ம ஏதாவது ரெடி பண்ணி விடுறா ரூபாய்க்கு அப்படின்னா அது ஈக்குவல் பண்ணிட்டு வந்துட்டான். சரி டெய்லி பண்ணுவோம்.